அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இந்த படங்களுக்கு விருதை வழங்கி சிறப்பு செய்வதற்காக தேசிய விருதுகளை பெற்ற தமிழ் சினிமாவினுடைய அற்புதமான படைப்பை ஒருபடிக்கு மேலே உயர்த்திய மரியாதைக்குரிய வாயாக சமூகத்தையே திரும்பி பார்க்க வைத்த செம்மன் பூமியினுடைய வெற்றி கொடி கட்டிய சேரன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். பெரிய அளவிலே கைதட்டி அந்த அற்புதமான படைப்பாளியை நாம் கௌரவப்படுத்துவோம். அவரை தொடர்ந்து ஜாதியுடைய கோரமுகத்தை தோல்வித்த வெற்றிமாறனின் அசுரன் படத்திற்காக அந்த விருதை பெற வந்திருக்கிற அவருடைய இணை இயக்குனர் மரியாதைக்குரிய தோழர் மணிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பெரிய அளவிலே கைதட்டி மணிமாறன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, மிகச்சிறந்த எழுத்தாளர், அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அந்த படத்தை விமர்சனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தனக்கு வழங்கிய 2 லட்சம் ரூபாயை கூட ஒரு ஆதிதிராவிட பள்ளிக்கு வழங்கிய தோழர் செல்வா, மாவட்ட செயலாளர் மார்க்சிய இயக்கத்தினுடைய தோழர் செல்வா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து எளிய மக்களினுடைய வழியாக வந்த அறிவியல் என்கிற ஆயுதத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்வோரை பகடி செய்த அரியன் ஆதரவை, 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டனுடைய அரியன் ஆதரவை இதோ நம் மேடைக்கு முன்னால் மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அரியன் ஆதரையினுடைய படத்தை விமர்சனம் செய்வதற்காக எங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக இருக்கிற வழக்கறிஞர் ஜீவலட்சுமி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து தனி மனிதனுடைய உண்மையை பதிய வைத்த பார்த்திபன் அவர்களுடைய ஒத்த செருப்பு என்கிற படத்தை நமக்கெல்லாம் விமர்சிக்க வந்திருக்கிற நாம் பார்த்து இயக்கின்ற ஒவ்வொரு மொழியும் திருநங்கையுடைய வாழ்க்கைக்காக ஒரு பெரிய நெற்றித்தலம் விடுகிற மரியாதைக்குரிய தோழர் சுதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பார்த்திபன் அவர்கள் சற்று காலதாமதமாக வரவிருப்பதால் அவருக்கு முன்னால் படத்தை விமர்சனம் செய்யக்கூடிய சுதா அவர்கள் ஒரு இனக்குழுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை, ஒரு ஆட்டுப்பாடியில் இருந்த சித்தாந்தத்தை அழகாக வடிவமைத்து காட்டிய தொரட்டி என்கிற படத்தை இயக்கிய மாரிமுத்து அவர்கள் உள்ளிட்ட குழுவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தை விமர்சனம் செய்வதற்காக மதுரை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஜென்னி பாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கல்லூரி கல்வியின் மீது கவனம் வைத்த அடுத்த சாட்டை என்கிற அற்புதமான படத்தை தந்த அன்பழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்பழகனுடைய அழகான படைப்பை புரட்சியால் விமர்சிக்க வந்திருக்கிற பேராசிரியர் புரட்சியாளர் சுந்தரவள்ளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அமர்வை அழகு செய்வதற்காக வரலாற்றுத்துறை முனைவர் பிஜு ஜோசப் அவர்கள், மாற்று ஊடக மைய விண்ணரசி, கலை இலக்கிய பிரிவினுடைய பிரவீன்குமார் ஆகியோரை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் மாணவர்கள் இந்த அற்புதமான விழாவிற்காக உருண்டு உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆளுமையோடு இந்த அமர்வு துவங்குகிறது. முதலாவதாக மரியாதைக்குரிய சேரன் அவர்கள், பாரதி கண்ணம்மா தந்த சேரன் அவர்கள் இப்பொழுது அற்புதமான நினைவு பரிசால் அலங்கரிக்கிறோம். அதை தருவதற்கு பேராசிரியர் பிஜு ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது இயக்குனர் சேரன் அவர்கள் மண்ணின் படைப்பை தந்த சேரன் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு தந்து இந்த மேடை அலங்கரிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய பேராசிரியர், வரலாற்று துறையுடைய பேசாதி பேராசிரியர், கீழடி கண்காட்சி அமைத்து மாணவர்களை மெய்சிலிக்க வைத்த எங்கள் பேராசிரியர் சேரனை கௌரவிக்கிறார். சாமானியர்கள் படம்
இன்றைக்கு 100 நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த அவையிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அடுத்த 2 உலகப் போரின் கடைசி குண்டை பாராட்டி சேரன் அவர்கள் ஒரு இனக்குழுவினுடைய வாழ்க்கையை சொன்ன மாரிமுத்துவின் துரட்டியை பாராட்டி சேரன் அவர்கள் நன்றாக கைதெல்லாம் அந்த படக்குழுவே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வருகை தந்து இயக்குநர் சேரன் அவர்களது விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றாக கைதெல்லாமே அரங்கு நிறைந்திருக்கிறீர்கள். அழகான படங்களுக்கு, சரித்திர படங்களுக்கு, புதிய படங்களுக்கு, சமூக படங்களுக்கு. அடுத்து கல்லூரி கல்வி மீது கவனம் வைத்து ஒவ்வொரு முறையும் ஒரு சாட்டை எடுக்கிற அடுத்த சாட்டையின் இயக்குனர் அன்பழகனை பாராட்டுகிறார் மரியாதைக்குரிய சேரன் அவர்கள். எங்கள் கல்லூரி மாணவர்கள் மீது கவனம் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான படம். நன்றி மரியாதைக்குரிய சேரன் அவர்களே. இறுதியாக நம்மோடு சேரன் பேசுவார். இப்பொழுது ஒவ்வொரு சுந்தரவழி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 2-3 நிமிடம் சுருக்கமாய் ஏற்கனவே 100 நாள் ஓடி பேர சொல்றதுக்கே 2 நிமிஷம். எனக்கு தெரிந்து கடந்த 10 ஆண்டுகள் தமிழ் சினிமாவினுடைய பொற்காலம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் திரைப்பட துறையை கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பேசுகிற படங்கள் எல்லாம் அரசியலை பேசுகிற படமாக முன்வைக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரௌபதிகளுக்கு நடுவிலே இன்றைக்கு சாட்டைகளும் இங்கே வந்து அசுரனும் இருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ் சமுதாயத்தினுடைய பழமையான முற்போக்கு சமூகம் என்பது.
ஒரு ஊருக்கு போவாங்க, அவங்களுக்கு ஒரு நிலையான இடமே கிடையாது. ஹீரோ
அவங்களும் எனக்கு யாராச்சும் வேலை கொடுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ரொம்ப இந்த கிராமியம் சார்ந்த ஒரு விஷயம் நிறையா இருக்குது. பாலில் சத்தியம் வாங்குறதாகட்டும், திருடர்கள் வந்து எப்படி ஏமாற்றி வந்து காசு வாங்குறாங்க, இல்லை வந்து சாப்பிட்ற விஷயத்துக்காக எப்படி வந்து ஏமாற்றி திருடுறாங்க அப்படின்ற விஷயம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வரதட்சணை அப்படின்னா நம்ம ஒரு 40 பவுன் 80 பவுன் ஏன் 100 150 பவுன் கூட கேட்குற இந்த காலகட்டத்தில், அங்கே என்னன்னா வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயமே என்னன்னா அவங்க அப்பா ஹீரோட அப்பா வந்து போவாங்க, ஹீரோயின் வந்து அப்போ வந்து என்னம்மாம்மா எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க அவர் வந்து சொல்லுவாரு, இல்லைம்மா அவங்க அப்பா கிட்ட 40 ஆடு வாங்க போறாங்க. 40 ஆடு என்னன்னா அந்த பொண்ணு என்ன சொன்னா அது எனக்கு கட்டிக்க போறது தானே அது கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து கிராமப்புறத்துல தான் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் இந்த விஷயம்லாம் இயக்குனர் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க. ஹீரோயின் பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பருத்தி ரெண்டு பிரியாமணிக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஹீரோயின் வந்து ரொம்ப எப்படி ஸ்ட்ராங்கா ஒரு தைரியமான, பொதுவா வந்து புருஷன் வந்து குடிச்சுட்டு வந்தா நான் பார்த்த வரைக்குமே காலில் போய் விழுந்து கெஞ்சி அழுவாங்க, குடிக்கிறது நிப்பாட்டிருங்க இல்லைன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் இல்ல சுவையன் சுவை. இந்த மாதிரி வந்து இப்ப இருக்க இதுல வந்து நீ வந்து அவங்க என்னன்னா அவங்க புருஷன் வந்து குடியில வந்து மீட்டு தான் அனுப்பாங்களே தவிர நீ வந்து எனக்குமே வந்து விட்டு போற விஷயம் வந்து அவங்க வந்து எனக்குமே வந்து பண்ணுறோம் இல்ல. அதே மாதிரி ஹீரோயின் இன்ட்ரோ சீன் பாத்தீங்கன்னா இன்ட்ரோ குளிச்சு வர்றது அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் எப்படின்னா மரத்து மலை ஏறி துரட்டி வச்சு நவா பண்ண வந்து பறிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப அழகா வந்து இயக்குனர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிடைப்போடுத பத்தி அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க தொழில்முறையில அவங்க சந்திக்க வந்து செருப்பு போடு தோல்ல துண்டு போடு என்று
வீர முழக்கமிட்டு வாழ்ந்த போல சீனிவாசராவ் கதாபாத்திரத்தை நான் அந்த படத்தில் பார்த்தேன். அது வெற்றிமாறன் அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார். அது மட்டும் நண்பர்களே, இன்றைக்கு பல வாழ்க்கை வரலாறுகளை பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ் சமூகத்திலே பண்ணை அடிமையிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மிக முக்கியமான போராளி தோழர் பி எஸ் தனுஷ்கோடி, அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்கின்றது, ஒரு 86 பக்கம் தான். அவர் தன் சின்ன வயசு சொல்கிறார், அவங்க ஊர்ல தஞ்சாவூர் இருந்த அதே ஊர்லதான், செவ்வறு கிடையாது அவங்க வீட்டுல, வெறும் ஓலையால் அடித்தது, அந்த கதவுக்கு பதிலாக சாக்கு இருந்தது. அவர் சுதந்திர போராட்டம் நடக்கும் போது காங்கிரஸ் இயக்கம் வந்து கூப்பிடுறாங்க, வா சுதந்திர போராட்டம் வா சொல்லிட்டு. ஒரு தலித் சமூகத்தில் இருந்த தனுஷ்கோடி அக்ரகாரம் தெருவுக்குள்ள போகின்றார், மகாத்மா காந்திக்கு ஜே, காங்கிரஸ்க்கு ஜே என்று கோஷம் போட சொல்கிறார்கள். ஆனால் சின்ன சிறிய சிறுவனாகிற தனுஷ்கோடி அக்ரகாரத்தில் இருந்த பெரிய பெரிய திண்டுகளையும் அந்த சுவர்களையும் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். பித்தளையில் இருக்கக்கூடிய தாப்பாலை பார்த்து வியக்கிறார், செவ்ரோப்பை தொடுக்கிறார், ஐர் விட்டு செவ்ர திண்ணையை தொட்டு தொட்டு ரோட்ல வந்து மகாத்மா காந்திக்கு ஜே, காங்கிரஸ் ஜே கோஷம் போட்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அந்த பேரணி முடிந்த பிறகு அந்த தனுஷ்கோடி அழைத்து, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஐர் விட்டு செவ்ர தொடுவியா திண்ணையை தொடுவான்னு சொல்லிட்டு சாணியை கரைத்து வாய் ஊட்டினார்கள், புளியவரால் அடித்தார்கள். அப்படி உதவி வாங்கிய தனுஷ்கோடி தான் செங்கோடி இயக்கத்தின் தலைவராக தஞ்சை மாவட்டத்தில் வந்தார். எந்த ஊர்ல அவருக்கு சாணிப்பால் கொடுத்தார்களோ அதே ஊரில் சட்டமன்ற உறுப்பினராக மாறினார். அந்த கதைதான் தனுஷனுடைய அண்ணன் வரலாறு பேசக்கூடிய இடம். அதே போன்ற ஒரு குடிசை கொளுத்தப்பட்டது. நண்பர்களே, இங்கே தமிழகத்துல 1968 டிசம்பர் மாசத்தில் 44 உயிர்களை ஒரே குடிசைக்குள் எரித்து சாம்பலாக்கிய தமிழ் சமூகம் தான். எவருக்கெல்லாம் தமிழ் சமூகம் பெருமை பேசுகிறோமோ அதே தமிழ் சமூகத்தில் தான் 44 உயிர்களை ஒரே குடிசை வைத்து பாவிகள் கொடுக்கிறார்கள். அது அந்த கிராமப்புறத்திலே வெற்றிமாறன் மிக ஆக்ரோஷமாக எந்த விதமான சிறுமிஷம் இல்லாமல் நேரடியாக பதிவு செய்ததற்காக மீண்டும் வெற்றிமாறன் நான் பாராட்டுகின்றேன். ஏன்னா அந்த 44 குடிசைகளை கொளுத்திய அந்த குற்றவாளிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொன்ன தெரியுமா, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? நண்பர்களே, உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்கள் தயவு செய்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நின்று கெடுத்த நீதி, அலைகள் பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்றது. தமிழ் சமூகத்தினுடைய அவலங்களை இந்திய நீதிமன்றம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு நூல். 44 உயிர்களை கொடுத்தவருக்கு நீதிமன்றம் சொன்னது அவர் உயர்ந்த சாதியில் பிறந்திருக்கின்றார், எனவே 44 உயிர்களை கொடுத்திருக்க மாட்டார் என்று விடுதலை கொடுத்தது நீதிமன்றம். இப்பேற்பட்ட நீதிமன்றங்கள் இருந்த மண்ணில் தான் அதே நபர் மக்களால் தண்டிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வெற்றிமாறன் தொட்டதற்காக மீண்டும் நாம் வெற்றிமாறனை பாராட்ட வேண்டுகின்றது. அதே போல் பெண்கள் என்றாலே அந்தனுடைய மஞ்சு வாரியார் கேரக்டர் அப்படியே வெற்றா விடா அப்படின்னு போற தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அதான் பெண். அது வந்து சினிமாவே கிடையாது, நேச்சுரல் சாய்ஸ் அச்சாரா அப்படின்னு போய் நின்று கேரக்டருக்கு அது வந்து அவ்வளோ நேச்சுரலாக அந்த சினிமாவில் ஆக்கிய விதம், காட்சிப்படுத்திய விதம், பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று திரண்டு அதனுடைய படத்தை வந்து அசுரனாக கொடுத்திருக்கின்றார். வடசென்னை வந்தபோது அது வெற்றிமாறன் மீது பல விமர்சனங்கள் வைத்தார்கள். வடசென்னை லேண்ட்ஸ்கேப் அவர் ஒழுங்காக புரிஞ்சுக்கல எடுத்து பல விமர்சனம் இருந்தது. ஆனால் அசுரனில் தன்னால் சாதிய ஒடுக்குமுறை, வர்க்க ஒடுக்குமுறை தமிழ் சமூகத்தோடு புரிதலோடு கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்றார். அந்த வெற்றிமாறனுக்கும் அவரோடு இணை பணியாற்றிய அத்தனை குழுவினருக்கும் விருது வழங்கும் வீதி கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தோழர் செல்வா அவர்களை மணிமாறன் அவர்கள் கௌரவிக்க அன்போடு அழைக்கிறேன். கடைசி குண்டை நம் மீது போட்ட, நம் மீது அல்ல, யாரெல்லாம் மரியாதைக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் மீது தூக்கி போட்ட சாமானியன் அதியன் ஆதிரையினுடைய அற்புதமான படத்தை வழக்கறிஞர் ஜீவலட்சுமி அவர்கள், ஜீவலட்சுமி அவர்களை அதியன் ஆதிரை அவர்கள் பாராட்ட அன்போடு அழைக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த குண்டை வீசி ஒரு கையில் துண்டு வாங்குவது என்பது சாதாரணம் அல்ல. ஜீவலட்சுமி இவர்கள்தான் நாளைய எழுத்தின் வழியாக இந்த சமூகத்தை அடையாளம் காட்ட இருப்பவர்கள். இப்பொழுது ஜீவலட்சுமி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செல்வத்தோட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பேசணுன்றதே மிகப்பெரிய சவால் தான்.
தொடர்ந்து தமிழ் சினிமா, சுந்தரவல்லி அக்கா சொன்னது மாதிரி இந்த கடந்த 10 ஆண்டுகள் தமிழ் சினிமாவினுடைய பொற்காலம் என்று சொல்லலாம். கடந்த 2 ஆண்டுகளில் தொடர்ந்து பரியேறும் பெருமாள், அசுரன், குண்டு, சாட்டை என சமூக அக்கறையோடு, சமூக அக்கறை என்கின்ற அரசியல் அற்று பேசுவது இல்லாமல் மிக நேரடியாக கலையினுடைய அத்தனை நேர்த்தியோடும், எந்த விதமான கலை சார்ந்து இயங்குகிற யாரும் விமர்சனங்களை வைத்துவிட முடியாத அளவிற்கு தொடர்ந்து அரசியல் பேசுகிற படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதே மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழ் சினிமா ஆதிக்கத்தையே அழகியலாக காட்டிக்கொண்டிருந்த சூழலில் உழைக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கையின் அழகியலை பதிவு செய்ய வந்திருக்கின்ற இந்த கலைஞர்களை எல்லாம் நெஞ்சார பாராட்டுகிறோம். நண்பர்களே, 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு, இந்த பேர் 2 நிமிஷம் சொன்னாங்க, பேசும்போது சொன்னாங்க இந்த பேர் என்பதே வந்து 2 நிமிஷம் ஆயிடும் சொல்றதுக்கு அப்படின்னு. உண்மையிலேயே இந்த 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு என்கின்ற அந்த வரியினுடைய, அந்த பேசினுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கே மிக நீண்ட வாசிப்பு தேவைப்படும். ஆனால் அதையெல்லாம் ஒரு 2.5 மணி நேர சினிமாவில் உலக அரசியலை, உலக அரசியலையோடு சேர்த்து இந்தியாவினுடைய அரசியலை பற்றி பேசும் பொழுது ஏகாதிபத்தியத்தை மட்டுமல்ல, முதலாளித்துவத்தை மட்டுமல்ல, இங்கே நாம் சாதியத்தை தவிர்த்துவிட்டு பேசிவிட முடியாது என்கின்ற புரிதலோடு சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளையும் மிக நேர்மையாக தோழர் அதியன் பதிவு செய்திருக்கிறார். தோழர் அதியனால் அப்படித்தான் பதிவு செய்ய முடியும். அதுதான் அவரின் அரசியல். அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் அவரை கொண்டாடுகிறோம். இந்த தமிழ் சமூகமும் அவரை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர் கம்யூனிஸ்டுகளுக்காக படம் எடுக்கவில்லை. அவர் காட்டியிருப்பது சிவப்பு கொடி, அவர் காட்டியிருப்பது வெண்கொடி. ஆனால் அந்த சிவப்பு கொடியும் வெண்கொடியும் உழைக்கிற மக்களுக்காக இன்றைக்கு அவரை களத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மகத்தான இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. ஆகவே தோழர் அதியனை கொண்டாடுவது என்பது உழைக்கும் மக்களின் பிரதிநிதியாக இருக்கிற ஒருவரை கொண்டாடுவது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர்களே, அந்த படத்தினுடைய சினிமா சார்ந்த நுட்பங்களை அறிந்தவள் அல்ல நான். ஆனால் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் எங்கேயுமே சலிப்பு ஏற்படாத வகையில் கதையை சொல்ல முடியும். அதுதான் அந்த திரைக்கதையினுடைய வெற்றி என்று சொன்னால் அந்த ரீதியில் மிகப்பெரிய வெற்றியை இந்த கதை அடைந்திருக்கும். ஒரு குண்டு அந்த குண்டை தாண்டுவதாக இருக்கும், தொடர்ந்து படிதாண்டுவதை குறித்து மிக இழிவான விஷயங்களை இந்த சினிமாவும் இந்த சமூகமும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் தன்னுடைய சாய்ஸ் ரைட், என்னுடைய தேர்வு உரிமைக்காக படியை தாண்டி வரும்போது நெஞ்சை நிமித்து வருகிறது. அந்த காட்சி அவ்வளவு உண்மையிலேயே அப்படியே உணர்ச்சியாகப்பட வச்சது. அந்த காட்சி அவ்வளவு மிக முக்கியமாக தமிழ் சினிமாவில் இதுவரை காட்டப்படாத ஒரு காட்சியாக நான் உணர்ந்தேன். அந்த பாட்டு முழுக்க சொல்லியிருக்கோம், தோழர்கள் பேசுறதுக்கு போது நாங்கள் சாமி பாட்டுன்னு சொல்ல மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு அது அர்த்தம் புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல தோழர். ஆனா அந்த பாட்டு அவ்வளவு மிக முக்கியமான பாட்டு. அதே போல காதல் பாடல், அது அந்த மாவோலியோ பாடல். இந்த இந்த கதைக்கு ஏற்ப இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பாட்டு ஊடக மையத்தினருக்கு அதில் முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கிறேன். காளீஸ்வரன் தொடர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பார்த்திபன் சார் வந்துருவாரு, வந்துருவாரு சொல்றீங்க, வருவாரா? இல்லை, எங்கேயாவது மூலையில் ஒரு வார்த்தை கேட்டாப்பே நல்லா சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லணும், எனக்கு 2 நிமிஷம் கொடுத்துருக்கீங்க. தனி ஒருவன் சொன்ன செய்திகளை 2 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம சொல்லிட முடியும் தான் நினைக்கிறேன். படத்தில் ஒரு 20 நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு, அவங்களுடைய முக பாவனை எல்லாமே ரொம்ப அற்புதம். அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸு, அதில் குறிப்பாக போலீஸ் ஆஃபீஸராக ஒருத்தர் வருவார், டிசி ஏசி ஒருத்தர் வராரு, டிசி ஒருத்தர் வராரு, படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் டிசி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு, அவருடைய கம்பீரமான பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திபன் சார் வந்து அவரோட மனைவியை பற்றி கற்பனையாக சொல்கிறாரு. அந்த மனைவி ரொம்ப அழகாக இருக்காங்க, அவரை காமிக்கும் போது அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அவர் சொன்னதை காட்டிலும் ஒரு படி மேலே அவங்களுடைய அழகு வெளிப்படுது. 2-3 தடவை
அவர் வந்துட்டு அவங்க குழந்தைய பத்தி சொல்றாரு. கடைசி அவங்க குழந்தைய நம்ம பாக்குறோம். அந்த குழந்தை அவருக்கு சொன்னதை காட்டிலும் சூட்டிப்பா ரொம்ப அழகா இருக்கு. என்ன இந்த சுதா வந்துட்டு காமிக்காததுதான் காமிச்சுதான் சொல்றாங்களே, அவர் எதையுமே காமிக்கலையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த உணர்வோட தான் அந்த படத்தை பார்த்து வெளியே நம்ம வரும். அத்தனை விஷயங்களையும் நான் கண்மூண நிறுத்திருக்கேன். எதையுமே அவர் மட்டும் சொன்னதான் நமக்கு தோணவே இல்லை. அவர் தான் இருக்காரு, கேமரா அவர் பக்கம்தான் இருக்கும். நம்ம படத்துல முதல் சீன் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஓடுது, இன்னும் ஏன் கேமரா யார் பக்கமுமே திரும்பலையேங்கிற ஒரு குழப்பம் வரும். அரை மணி நேரம் ஓடுது, அப்பவும் அந்த குழப்பம் இருக்கிறது. என்ன இவரையே எவ்வளோ நேரம் பார்க்கறது, ஏன் கேமரா வேற பக்கமே திரும்பலையே, ஓ அப்ப இந்த ஒத்த மனுஷனை காமிக்கிறது தான் ஒத்த செருப்பு படமா, ஒத்த மனுஷனை காமிக்கிறதுக்கு ஏன் செருப்புன்னு வச்சாங்க அப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு. படம் முடிகிற வரைக்கும் அவர் மட்டும் தான் வராரு. ஆனால் நமக்கு இன்டர்வியூக்கு மேலே யாரும் வரலையேங்கிற ஒரு குறையை அவர் நமக்கு கொடுக்கவே இல்லை. யாரையுமே காட்டலையேங்கிற ஒரு குறையை நமக்கு கொடுக்கவே இல்லை. இந்த அளவுக்கு நுணுக்கமாக நேர்த்தியாக ஒரு செய்தியை சமூகத்துக்கு இதுவரை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவருக்கு நல்லா நம்ம கைப்பற்றலாம். அவர்களுக்கு கௌரவம் செய்ய அன்போடு சேரன் அழைக்கிறேன். அதே போல இரவு பகல் பாராமல் தெரு தெருவாக இறங்கி வசூல் செய்த மிகப்பெரிய பட்டாளம் இந்த பட்டாளம். அதில் எங்கள் கடையிலக்கிய பிரிவினுடைய மாணவர் பிரவீன்குமார் அவர்களுக்கு இப்பொழுது மாற்று ஊழல் மையத்தின் சார்பாக தெரு தெருவாக வீதி வீதியாக கடைசியால் அமைச்சருடைய கையெழுத்து பெறும் வரைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாற்று ஊழல் மையத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் ஆரோக்கிய மேலி விண்ணரசி அவர்களுக்கு இப்பொழுது சேர கௌரவம் செய்வார். அழகான இந்த மேலி அலங்காரம் செய்யக்கூடிய இந்திய சுற்றுலாவை அழைத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை எல்லாம் மேடையேற்றுவதற்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றுத் துறையினுடைய முனைவர் பிஜு ஜோசப் அவர்களை இப்பொழுது சேரன் சார் அவர்கள் கௌரவிப்பார்கள். ஒட்டுமொத்தமான இந்த அமைவினுடைய படைப்பாளிகளை வாழ்த்தி கௌரவம் செய்து இப்பொழுது பாரதி கண்ணம்மா தந்த சேரன் அவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழா இங்கே நடக்குது, வீதி விழா. இந்த விழாவில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட கலைஞர்களை கௌரவிக்கிறீங்க. திரைப்பட இயக்குநர்களை, சிறந்த திரைப்படங்களை இந்த சமூகத்துக்காக எடுத்ததுக்காக கௌரவிக்கிறீங்க அப்படின்றப்போ அது ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. நான் கொஞ்சம் பின்னாடி பேசி ஸ்டிக் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த இவ்வளவு பெரிய இயக்குநர்கள் உட்கார்றதுக்கு, இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய இயக்குநர்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா, எங்களுக்கு சின்ன வயசில் பிறந்த உடனே எங்கள் அம்மா தாராட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருந்த வீதி கலைஞர்கள், தெரு கலைஞர்கள், தெருக்குத்து கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், அவங்க தான் எங்களை இந்த இடத்துக்கான விதையை போட்டு இங்கே அனுப்பிச்சவங்க. அந்த விதை போட்டு அனுப்பிச்சவங்க எல்லாருமே இங்கே முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறதுல பெரும் மகிழ்ச்சி, பெரும் நன்றி உங்கள் எல்லாருக்கும். நீங்கள்லாம் போட்ட விதை, நீங்கள்லாம் போட்ட அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த கொடுத்த ஊக்குவிப்பு எங்களுக்கு ஒரு கலை அப்படின்னா என்ன, சினிமா அப்படின்னா என்ன, எங்களுக்கு பார்க்குறதுக்கான விஷனை கொடுத்தது நீங்கள். இப்போ நீங்கள் எங்கள் ஊரில் வந்து பப்பூன் ராமையான்னு இருப்பார். பப்பூன் ராமையா, பழையப்பட்டி ராமையான்னு நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து தென் மாவட்டங்கள் முழுக்க வந்து பப்பூன் வேஷம் கட்டினவர். அவர் வந்து அந்த வசுந்தரா தேவி, ஏனாதி ராமலிங்கம் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போ பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி தான் சினிமா வந்து நிறையா சூப்பர் ஸ்டார் வந்துட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நாடக கலையிலேருந்து நிறையா சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. இந்த ஒரு நாடக கலையோட ஸ்ரீபாட்டை கூப்பிடுறதுக்கு, ராஜபாட்டை கூப்பிடுறதுக்கு தவம் இருக்கணும். ஒரு டேட்டை முன்னாடியே போய் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ராஜபாட்டு வந்து 300 ரூபா தான் வாட நாடக காசு. அந்த 300 ரூபாயில் 100 ரூபா அட்வான்ஸை கொடுத்துட்டு வரும்போது 700 ரூபா கொடுப்பாங்க. அந்த 300 ரூபாய்க்கு நாங்கள் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி ராஜபாட்டு கிடைக்க மாட்டார். அவர் இன்னொரு ராஜபாட்டை தேடி புதுக்கோட்டைக்கு போனாங்க. இல்லாட்டி அப்படி அந்த நாடக கலைஞர்களை கொண்டாடிய காலம், அந்த கொண்டாடிய காலம் போய் இன்னைக்கு சினிமா உருவாகி சினிமா கலைகளை கொண்டாடி, அந்த சினிமா கலைகளை கொண்டாடி தீர்த்து, சினிமா கலைகளுக்கு நாட்டையும் கொடுத்து, அந்த நாட்டை கொண்ட காண்டா பெரிய முதலமைச்சர்களை நம்ம கொண்டாடி தீர்த்து, இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் யாருக்குமே வாழ்க்கை இல்லாமல் யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு அப்பட்ட அப்பாவியான நிலையில் நம்ம எல்லாம் நிற்கிறோம். அது காரணம் வந்து இந்த கலையை தவறாக கையாண்டவர்களோட விளைவு தான்.
இந்த கலை தவறாக கையாளப்பட்டிருக்கிறது. இன்னைக்குதான் இப்பதான் கொஞ்சமா மெதுவா இந்த மாதிரியான நல்ல இயக்குநர்கள் நல்ல கலைஞர்கள் எட்டி பார்க்கிறாங்க. சமூகத்துக்கான படத்தை கொடுக்கணும், சமூகத்தை மாற்றணும், சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், சமூக மக்களுக்கு வந்து நம்ம இந்த கலையின் மூலமாக இந்த திரைப்படத்தின் மூலமாக இங்கே எங்கேயோ விடியாமல் கிடக்கிற நிறைய இரவுகளை விடிய வச்சுக்கின்ற ஒரு முயற்சிகளாம் இந்த எல்லா இயக்குநர்களும் படப்படுத்திருக்காங்க. நான் இந்த அஞ்சு இயக்குநர்களையுமே அப்படிதான் பார்க்குறேன். புரட்டி நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அதை பற்றி பேசும்பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த படத்தையும் சேர்த்து ஐந்து படத்தோட இயக்குநர்களையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு வெளிச்சத்திற்காக இவர்கள் விளக்கேந்திருக்கிறார்கள், அந்த வெளிச்சம் உருவாகும் அப்படின்றதுக்காக. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாம் என்ன இவங்களுக்கு அப்படின்னா, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிற இனத்தை மீட்கவும் இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்தை மேம்படுத்தவும் நம்ம செய்யும் பொழுது அந்த படம் யார் நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நம்மளை எதிர்க்கிற மாதிரி படமாக எடுக்கக்கூடாது. அவர்கள் நம்மை உணர வைக்க, அவர்கள் உணர்ந்து கொள்ள, அவங்க நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி படமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு புரிய வைக்க, நம்ம இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டோமா, நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமா, நம்ம இவ்வளவு கேவலமான மனிதர்களாக பிறந்துட்டோமா, அதுலேருந்து நம்ம மாறணுன்ற லெவலில் உங்களுடைய படைப்புகள் இருக்கணும். மேலும் மேலும் நம்ம வந்து நம்மளுடைய வேதனையை சொல்லி சொல்லி இதுவரைக்கும் ஒன்றுமே நடந்தது. அந்த வேதனைகளை தாண்டி நமக்கான இடத்தை கைப்பற்றணும் அப்படின்னா அந்த எதிராளி வந்து வெட்கப்பட்டு தளபடிகள் அளவுக்கு படங்களை உருவாக்கணும். அந்த மாதிரி படம் தான் நாம் கிட்ட எதிர்பார்க்கணும். என்னையை பொறுத்தவரை நான் அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கக்கூடியவன். இந்த அஞ்சு இயக்குநர்களையுமே, நாலு இயக்குநர்களையும் நான் ஏற்கனவே மனதார மனசு கொடுத்து நிறைஞ்சு பாராட்டிட்டேன். சாக்கை அடுத்த சாக்கை எடுத்த அன்பழகனையும் சரி, உந்து எடுத்த ஆரியனையும் சரி, அவர் அசுரன் எடுத்த வெற்றிமாறனையும் சரி, நான் நிறைய மனசார பாராட்டிட்டேன். அந்த அசனை படைப்புகளுமே ரொம்ப உண்மையானவை, ரொம்ப தேவையானவை. இந்த சமூகத்தில் யாரோ ஒரு பத்து வெற்றிமாறனை இந்த படைப்பு உருவாக்கும், யாரோ ஒரு பத்து ஆரியனை இந்த சினிமா நோக்கி உலக ஓடியார வைக்கும், யாரோ ஒரு பத்து அன்பழகனை இந்த கல்லூரிகளிலிருந்து உருவாக்கும். அன்பழகன் எடுத்த படம் வந்து ஒரு முக்கியமான படம். அடுத்த சாட்டை அப்படின்றது வந்து ஒரு சமகால அரசியல் பேசுகிற படமாக இருக்கு. சமகால அரசியலில் உள்ள மாற்றங்களை மாணவன் நினைத்தா என்ன பண்ண, மாணவன் நினைத்தா நடத்தி காட்டுவான். இதுக்காக ஒரு 50 வருஷமா சொல்லிட்டுருவான். ஆனால் எந்த மாணவன் எதை நடத்தி காட்டினான், அந்த நடத்தி காட்டின மாணவன் தலைமை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனால், அந்த தலைமைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த சமூகத்துக்கு இன்னொரு மாணவன் ஏன் தேவைப்படுகிறான் அப்படின்ற கேள்விக்கு தான் எனக்கு ஆன்சர் தெரியல. ஏன்னா எல்லாரும் மாற்றத்தை நோக்கி தான் வர்றோம், ஆனால் மாற்றத்தை நோக்கி பேசுகிற எல்லாரும் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க மாறி போயிடுறாங்க. அப்போ அந்த மாற்றத்தில் எங்கேயோ கோளாறு இருக்கு. அந்த மாற்றத்தோட அடிப்படை பிரச்சனை என்ன? மாற்றத்தை உண்மையாக உணர வேண்டியவங்க யாரு? மக்கள். அந்த மக்களுக்கான படிப்பினையை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஒத்தச்சிருப்பு படத்தை பற்றி சகோதரி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அந்த ஒத்தச்சிருப்பும் அரசியல் தான் பேசியிருக்கு. இந்த சமூகத்தில் பணத்திற்காக ஓடக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் அந்த பணத்தை நோக்கி ஓடுற அந்த காலகட்டத்துக்குள்ள தன்னோட வாழ்க்கையை இழந்து நிற்கிற வாழ்க்கையில் தான் அந்த ஒத்த மனுஷன் உட்கார்ந்து பேசியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாமே அரசியல், பணத்தை தேடி ஓடுற அரசியல், ஜாதியை விட முடியாமல் தெரிகிற நம்ம அரசியல், எல்லாமே அரசியலுக்காக சார்ந்து தான் இயங்குது. ஸோ இந்த அரசியல் சார்ந்து இயங்குற இந்த திரைப்படங்களை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்திருக்கின்ற எனக்கு ரொம்ப முக்கியம். காளீஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த விழா நடக்கிறத விட இந்த விழாவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த படங்கள் மிக முக்கியமானவை. நீங்கள் எந்த இடத்துலையும் மேக்கப் பூச்சி உள்ளவர்களுக்கோ இல்லை குறைவான ட்ரெஸ்ஸை போட்டு அலங்கரிக்கிறவர்களுக்கோ இல்லை வந்து மக்களை இன்னும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க படங்களுக்கு துரிபாடுவதற்கோ நீங்கள் தயாராகவில்லை. மக்களுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ள படங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கலைஞர்களுக்கு விருது கொடுத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் இப்போ நீங்கள் வந்து உட்காந்தவங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விழா பார்க்கல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா அந்த கயிறில் ஏழுன குழந்தைங்க என்னை வந்து அவ்வளவு பாதிச்சுட்டாங்க. என்னன்னா ரோட்லயே நம்மளால வந்து நிதானமா நடக்க முடியல, தடுமாறிடும். ஆனா அந்த கயத்துல விறுவிறுவிறுவிறு ஏறின அந்த குழந்தைகளை நான் பாராட்டாம இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய கலை, அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த குழந்தைகளை நம்ம பாராட்டி கைதட்ட எல்லாரும் சேர்ந்து கைதட்டலாம். அந்த குழந்தைங்க ஏறும்போது பெரிய கைதட்டலாம் நான் கேட்கவே இல்லை. அந்த குழந்தை வந்து ஆனால் அந்த ரெண்டு பெருவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு பிடி. அந்த ரெண்டு பெருவர்கள் பிடிவது அந்த கத்திட்டு இருந்த அந்த கலை. அதே மாதிரி இந்த சவுக்கு மரத்தில் அவங்க ஏறி செஞ்சு காமிச்ச அந்த யோகா பயிற்சி எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. இந்த கலை வளரணும்னா இன்னும் நம்மளை மாதிரி இளைஞர்கள், நம்மளை மாதிரியான அந்த திரைப்பட கலைஞர்கள் வந்து இந்த கலைஞர்களை பயன்படுத்தணும். இங்கே இருக்கிற கலைஞர்கள் நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் தேடுறோம்னா கோடம்பாக்கத்துலேயே தேடுவோம். நம்ம கோடம்பாக்கத்தை மட்டும் வெளியில் வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் உங்களை மட்டும் சொல்கிறேன், தப்பா இருக்கிறேன் எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நாடக கலைஞர்களை பயன்படுத்துகிறேன்.
தேசிகளுக்கு பொற்காலத்துல நாடகங்கள் நிறைய ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் நான் பயிற்சி அவங்களுக்கு வந்து பயன்படுத்தும் நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே என்னை வந்து ராமகிருஷ்ணன் ஐயா வந்து உள்ள பாக்குறாரு. ராமகிருஷ்ணன் ஐயா தானே அவர் வந்து நான் பிக் பாஸ்ல உள்ள இருக்கும்போது அவர் வந்து இந்த பாகை கொடுத்து தெருப்பத்துக்கு வந்தாங்க. திருப்பத்துக்கு வந்தப்போ நான் அவரை சந்திச்சேன். அப்போ ஒரு சொன்னார், எங்களை பயன்படுத்திக்கிறேன் உங்களெல்லாம் நான் நீங்க வந்து பயன்படுத்துறதுன்னு கேட்கிற இடத்துல வச்சுக்க கூடாது, நாங்களா தேடி வரணும், உங்களை பயன்படுங்க, வாங்க எங்க குழந்தை கழிங்க. இதே எப்படி ராஜபாட்டை நாங்கள் 8 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணமோ அது மாதிரி உங்களெல்லாம் நாங்கள் 8 மாசத்துக்கு முன்னாடி உங்க தேதி வாங்கி புக் பண்ற நிலைமைக்கு நீங்க உருவாகணும். அதுக்கான உங்களுக்கான ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கிங்க. ஏன்னா நடிகர் சங்கத்துல அந்த நாடக நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி அது இருக்கு, ஆனால் அதை யாரும் சரியா பயன்படுத்தல. நீங்க எல்லாருமே பயன்படுத்தாம தனித்தனியா இங்கே அனாதை மாதிரி அங்கேயும் புரிந்து போய் கிடக்குறீங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீங்க உள்ளுக்குள்ள அந்த அமைப்புல வந்து தேடி எடுக்கணும். நீங்குள்ள தொழில்நுட்பத்துக்கு நீங்குள்ள படங்களோட தன்மைக்கு எல்லாத்துக்குமே மாறணும். நீங்க கொஞ்சம் அதுக்கு சில பயிற்சிகள் செய்யணும். அந்த பயிற்சிகள் ஐயா காளிச்சன் ஐயா வந்து கண்டிப்பா அந்த மாதிரி பயிற்சி பண்ணி கொடுத்து தயாரா இருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு சினிமாவிற்கான ஒரு பயிற்சி தேவை, இன்னும் அவங்க நாடகத்துக்கான பயிற்சியோடு இருக்காங்க. அவங்க வந்து சினிமாவிற்கான பயிற்சியோட மாறும்போதுதான் இவங்க அத்தனை பேருக்குமான விடுவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறதுக்கு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கு வந்திருக்க அத்தனை வீதி விழா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்பவுமே பொற்காலமாக இருக்கட்டும். நீங்கள் சின்ன சின்ன தடங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த தடங்கள் மாறி தடைகள் மாறி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். இங்கே வந்திருக்க அத்தனை இயக்குநர்கள் அவங்களை பாராட்டி பேசுகிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் பாராட்டிய இயக்குநர்கள்லாம் சாதாரண இயக்குநர்கள் இல்லை, வருங்காலத்தில் மிகப்பெரிய படைப்பொழி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக மாற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூட இளைஞர்கள். அதனால் அஞ்சு இணை இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த கைகளை தெரிவித்துக்கொள்வேன். நன்றி, வணக்கம். நன்றி. அவர்களே, உங்களுடைய அற்புதமான இந்த பேச்சால் தமிழ் சினிமா இன்னும் ஒருபடி மேலே ஏறுவதற்கான எங்கள் இயக்குநர்களை உருவாக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நன்றியோடு முடித்து வைக்க வரலாற்றுத் துறையினுடைய தலைவர் அனுராதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனுராதா அவர்களை கௌரவிக்க மரியாதைக்குரிய சுதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து அவர்களை கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமர்வில் பங்கு பெற்ற எழுச்சி படங்களை தந்த எங்களுடைய எழுச்சி இயக்குநர்களுக்கும் அந்த படங்கள் குறித்து பேசியவர்களுக்கும் அதே போல் இந்த படங்களுக்கான மிகப்பெரிய ஆதாரமாக விளங்கிய லயோலா கல்லூரிக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்வதோடு நன்றியை சொல்வதற்கு இதோ அனுராதா அவர்கள். நான் ஒரு வரலாற்றுத்துறை ஆசிரியர். இந்த கலை, இந்த வீதி இருந்து இது எல்லாத்தையும் ஒரு வரலாற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய வரலாற்று வரைவிய ஹிஸ்டோரியோகிராஃபி நமக்கு ஒரு புது பரிணாமத்தை 1980களில் அந்த வாக்கில் உருவாகி அதன் மூலம் அதுவரை எழுதப்பட்ட வரலாற்று பதிவுகள் எல்லாவற்றையும் பகுத்தறிந்து அனைத்து பதிவுகளும் அடக்குமுறையாளர்களின் அதிகார வர்க்கத்தினரின் வரலாற்றின் பதிவுகள் என்று விமர்சித்து அவற்றினை கேள்விக்குறியாக்கியதோடு ஒரு உண்மையான வரலாறு என்பது சாமானிய மக்களின் வரலாறு என்று கூறி அதற்கான சான்றுகள் சாமானிய மக்களின் கதைகளிலும் உரையாடலிலும் கலைகளிலும் போய்ந்துள்ளன என்று அறிவு தளத்துக்கு எடுத்து கூறியவர் ரஞ்சித் குஹா என்று வரலாற்று அறிஞர். மேடை நாடகங்களும் திருக்கூத்தும் தொடர்ச்சியாக இந்த மேடையை நடைபெறுகிறது. கலைஞர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். நாளை காலை வள்ளுவர் கோட்டத்திலிருந்து கலைஞர்களுடைய கோரிக்கைகளை மையமாக வைத்து 5000 கலைஞர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெற இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அனைத்து கலைஞர்களும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.